திரு சுப்பிரமணியன் நிறைய கேள்விகளை ரகுவும் அடுக்கிறாரு. ஒரு காலத்தில் பொற்கால ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் எடப்பாடின்னு சொன்னது இன்றைக்கி அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, ஆனால் நேயர்களும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு விமர்சனம் வர அளவுக்கு என்ன தேவை இருக்குது? சார், என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபியை எதிர்க்கலை. தோ பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தா கூட வெரி சாஃப்டாக பெடல் பண்ணுறாரு அவர். ஆனால் அவருடைய எதிர்ப்பை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலை தான் வந்து அவருடைய 2026 முதல்வர் கனவுக்கு வந்து தடையாக இருக்கிறார் இன்றைக்கி. ஓகே, இஃப் அட் ஆல் என்டிஏ கூட்டணி அமைந்து ஓகே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அப்படி வரும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, 2026 யாருங்க உங்கள் முதல்வர், உங்கள் கூட்டணியோட முதல்வர்னு அண்ணாமலைட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவர் ஆன்சரை தவிர்த்துட்டு போகிறார் அவர். அதுலேருந்து ஆரம்பித்தது தான். ஸோ அப்போ வந்து இங்கே அவரோட முதல்வர் கனவுக்கு வந்து தடையாக இருக்கிறது வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கே வந்து இப்போ பிளவுபட்டு இருக்கிறது இல்லைங்களா, ஒரு 4 பேர் பிளவுபட்டு இருக்கிறாங்க. சொல்லியிருக்கலாமே, அப்போ அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ணாமலையாக தானே இருக்க முடியும். அண்ணாமலை எல்லாருக்குமே தெரியுங்க, எல்லாருக்குமே தெரியும். ஜெயக்குமார் அவர்களே சொல்கிறாங்க, அதாவது இப்போ வந்து நேற்று அண்ணாமலை பேசும்போது மேடையில் இருக்கிற சில நிர்வாகிகளுக்கே வந்து அண்ணா ஏடிஎம்கேயோட கூட்டணி வைப்பதற்கு ஆசை இருக்கிறதுன்னு சொல்கிறாரு அவர். அதே மாதிரி ஏடிஎம்கேல கூட பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார்லாம் சொல்கிறாரு அவர், அண்ணாமலை தான் வந்து இது பண்ணுறாரு. ஏன்னா 2023 செப்டம்பரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மேலே போயிட்டு மேலிட தலைமையில் போயிட்டு முறையிட்டோம், அண்ணாமலை வந்து மாற்றிடுங்க அப்படின்றோம். மேல இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஏன்னா பிகாஸ் அண்ணாமலை இங்கே ஒரு பொறுப்பு ஏற்றினதுக்கப்புறம் அவரோட கோல் என்னென்னா 26 இல்லை 31 வந்து பிஜேபியை ஸ்ட்ராங்காக உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு வந்து யாரெல்லாம் தடையாக இருக்காங்களோ அவங்களோட நம்ம கூட்டணி வச்சா நமக்கு வந்து அடுத்து வர எதிர்காலம் இருக்காது பிஜேபிக்கு. ஏன்னா திருப்பி ஒரு 30 ஆண்டுகளாக எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஸோ பட் ஐயா சொன்ன மாதிரி வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணுன்றாரு. இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணினதுனால தான் ஏடிஎம்கே வந்து கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு அவங்களை வெளில அமிச்சாங்க. புரியுதுங்களா? அது தொடர்ந்து அமித்ஷா சொன்னார், அமித்ஷா சொல்லுவார், அமித்ஷா சொல்லுவார். ஆனால் வந்து அண்ணாமலை சொன்னதை வந்து அமித்ஷா அப்புறமா ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது இல்லைங்களா? இல்லை ஏற்றுக்கிட்டு இருந்தால் சொல்லியிருக்க வேண்டாமே கதவுல திறந்துருக்கு அப்படின்னு. அமித்ஷா அது அமித்ஷாக்கு என்னன்னா அட்லீஸ்ட் வந்து சரி இங்கே பிஜேபியை வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ் பற்றி பேசுறாரு. ஸ்டேட்ல இருக்கிறவங்க தெரியும் இங்கே இங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது. இங்கே வந்து நாளைக்கு மாநிலத்தில் பிஜேபி வந்து எதிர்கட்சியாகவோ எதிர்கட்சியாக எதிர்கட்சி கூட்டணி பலமாக, இப்போ ஏடிஎம்கே தான் எதிர்கட்சி கூட்டணி, சரி ஏடிஎம்கே தாண்டி நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபுட்டில் நீங்க கூட்டணி அமைத்து நீங்க ஆட்சியில வந்தாதான் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ரைட், ஓகே. அதுக்கான ரிசல்ட்ஸே இந்த 2026 நாடாளுமன்ற தேர்தலில் தெரியலையே. ஏன்னா ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க வந்து ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வரணும்னா அவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைப்பாங்க, அதுக்கான வியூகத்தை வகுப்பாங்க. ஸோ வகுத்து களமிறங்கி குறிப்பாக அவர் சொன்னார், நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த முறை தென் தமிழகத்தில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது, நீங்கள் கொங்கு பகுதியெல்லாம் மாறிடுச்சு, 10 சீட்டு பிஜேபி வின் பண்ண போது அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு பேசுனாங்க. ஆனால் எந்த விதமான பாசிட்டிவ் ரிசல்ட்டுமே பாஜக கிடைக்கலையே. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லலைங்க, இது அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் சொன்னது, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கல. கரெக்ட், சீட்டாக கன்வெர்ட் ஆகலையே தவிர வாக்குகள் எவ்வளோ வாங்கிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் கணக்கு போனீங்கன்னாலே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன், 2016 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சி அமைப்பதற்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 4.5 லட்சம் தெரியும். ஆனால் ஆட்சி யார் அமைச்சா? வாக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி மாநிலத்தை சின்ன கட்சி வளர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஓவர் நைட்ல வந்து நீங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, எதிர்க்கட்சியை வளர்க்க முடியாது. சோ எப்படி வளர்ந்திருக்கிறது அப்படிதான் பார்க்க முடியும். 30 லட்சம் இருந்த வாக்கு வாக்கு 2014 இப்ப 80 லட்சம் ஆயிருக்கு என்டிஏக்கு, அதாவது ஏடிஎம்கே இல்லாத என்டிஏக்கு 80 லட்சம் ஆயிருக்கு இன்னைக்கு தேதியில. ஓகே, அப்போ பிஜேபி மட்டும் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் மட்டும் இருந்தது 2014. அப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் இல்லை 2014. இன்னைக்கு 48.8 தனியாக பிஜேபி. ஓகே, கூட்டணியோட இல்ல கரெக்ட், பட் இன்னைக்கு போட்டிட்டாங்க அன்னைக்கு ரெண்டு மடங்கு கூடுதலா போட்டிட்டு உங்க கணக்குக்கே நான் வரேன். 2014 பிஜேபி கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதம் 18, இந்த முறையும் அதே 18 தான் வாங்கியிருக்காங்க. என்ன வளர்ச்சி? பேஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுங்க. என்னங்க அதாவது, நீங்க பர்சன்டேஜ் வந்து நீங்க கூட்டணி சம்பளம் உயரும் போது பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். அதாவது ஓட் பேஸ் ஏறும் போது பர்சன்டேஜ் கம்மியாக தாங்க இருக்கும். நீங்க எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறீங்க, மக்கள்கிட்ட போய் எவ்வளவு ரீச் பண்ணியிருக்கிறோம், ஓகே அதை எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க வந்து ஏடிஎம்கே வந்து இப்ப கடந்த ஒரு 6 வருடங்களாக ஏடிஎம்கேட இருந்தாங்க, ஏடிஎம்கே எதிர்த்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தனியாக கூட்டணி அமைக்கிறாங்க. தனியாக கூட்டணி அமைச்சிருக்க ஒரு நேரடி செட் பண்றாங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2026 நம்ம எதை நோக்கி போறோம்னு சொல்றாங்க அவரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களில் அண்ணாமலை எடுத்த எஃபர்ட்ஸ் யாரா எடுத்தாங்களோ எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகக்கும் திமுகக்கும் இல்ல திமுகக்கு தேவையில்லை, அவங்க எஃபர்ட்ஸ் எடுக்கல. எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்கன்றீங்களா? ஆனா அந்த எஃபர்ட்ஸுக்கு கட்சிக்குள்ள இருந்தே எதிர்குரல் வருது இல்ல. இன்னைக்கே தமிழிசை என்ன சொல்றாங்க, நான் 5 வருஷம் தலைவரா இருந்திருக்கேன், என்னோட கருத்து என்னன்னா ஒரு தலைவரை பேசும்போது கொஞ்சம் நம்ம விமர்சிக்கும் போது சில வார்த்தைகளை கடினமா பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கறது ஒண்ணு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, ரெண்டாவது, இனிமேல் எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது, திமுக அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு நேற்று நடந்த மாநாட்டில் பேசுறாரு.
இன்னைக்கு தமிழிசை அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரு மாநில தலைவர் அப்படி தன்னிச்சையாக சொல்ல முடியாது. இங்கே வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு தேசிய தலைமை தான் அந்த முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு. இன்றைக்கே ஒரு ஒரு 24 மணி நேரம் கூட ஒரு மாநில தலைவரின் கருத்துக்கு வந்து வலு கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு எதிர்குரல் இல்லை முரணான ஒரு குரல் கட்சிக்குள்ளேருந்து வருதே. அப்புறம் அதே டெமோக்ராட்டிக் ஓகே அவங்க சொல்கிறாங்க. அவங்க அதை அவங்க நிர்வாகிகள் ஒரு ரெண்டு நிர்வாகிகள் ஏற்றுக்கலாம். பட் மெஜாரிட்டி திமுகவில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? டெமோக்ராட்டிக்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக. சரி, அதில் ஒன்று அந்த இவர் இவர் அப்புறம் அண்ணாமலை சொன்னது தான் அங்கே நின்றுது. போன வருஷம் ஃபுல்லாக பிஜேபியில் எவ்வளவு பேர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள் இல்லையா? அண்ணாமலையே வந்து 4 பேர் வெளில அனுப்பினாங்கன்றாங்க. சோ காழ்ப்புணர்ச்சி காரணமாகன்றாங்க. அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது. ஈவன் ஏடிஎம்கே வந்து பயங்கர பிரஷரைஸ் பண்ணி அவரை மாத்திருங்க, மாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்டிஏல பேசவே முடியும்னாங்க. பட் மேலே இருக்க தலைமை என்ன இவருக்கு கொடுத்த டேட்டா, இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுத்த டேட்டா வந்து கண்டிப்பாக பிஜேபி வளர வேண்டும் என்றால் தமிழகத்தில் 2 லட்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2026 2031 பற்றி பேச முடியுன்றார் அவர். அதை ஒத்துக்கிறாங்கல்ல, அதனுடைய ஒரு நீட்சியை அதை நம்ம கண்டிப்பாக ஓகே. வரன் சார் பேசும்போது சொன்னார், அதாவது இங்கே விழுந்த வாக்குகள் வந்து அண்ணாமலைக்காக விழுந்ததில்லை, மோடிக்காக விழுந்ததுன்றார் அவர். ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் இல்லாமல் வந்து மேலே வந்துட்டார். சரி, மோடிக்கு தெரியாது, அவங்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கு தெரியாது. அதாவது இவரை வந்து விலக்கிட்டா ஏடிஎம் கூட கூட்டணி வச்சுக்கலாம், நல்ல வாக்கு சதவீதம் வரும். அடுத்து ஆகஸ்ட் 2021 அண்ணாமலை வந்தா நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொருந்தாத கூட்டணி இப்போ சொல்றோம் நம்ம, அன்னைக்கெல்லாம் பொருந்திய கூட்டணியாக தான் இருந்தது. 2021 அப்புறம் அண்ணாமலை உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவர் தான் வந்து நீங்கள் எதிர்கட்சியாக செய்ய தவறிய இதெல்லாம் கடமைகள்லாம் பண்ண ஆரம்பித்தார். டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதிலூட சொன்னார், முன்னாடி ஆண்ட கட்சிகள் உள்ள அமைச்சர்கள் மேலையும் வந்து ஃபைல்ஸ் வரப்போறது அப்படின்னாரு. வரல ஒண்ணுமே சொல்லல, இல்ல அப்படின் சொல்லல சார். இங்க ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணுது சார்? அங்க இங்க 20 அமைச்சர் பிரச்சனை இல்ல, டிஎம்கே ஃபைல்ஸ்லயும் அதுல ஆதாரம் இல்லைன்னு ஒரு கேஸ் கிடையாது. ஆதாரம் இருந்ததுனால தானே ஒரே நிமிஷம் ஏடிஎம்கே ஃபைல்ஸையும் ரிலீஸ் பண்ணிருக்கலாம், அது பண்ண முடியல. இன்னொரு ஒரு கேள்வி நான் கேட்டேன், ஒரே நிமிஷம், அவர் சொன்னதுலேருந்தே ஒரு கேள்வி வருது. 2019 ஏன் கூட்டணி எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்காவரப்பு சண்டையா, அதிமுக கூட்டணி வேண்டும் என சொல்லும் தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது நம்முடன் கூட்டணியில் இருக்கும் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிரதமர் வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லும் நிகழ்வில் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் முதல்வர்கள் கலந்து கொள்கிறார்கள், அதில் கலந்து கொள்ளலாம் என அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆனால் எடப்பாடி தோற்கப்போகும் மோடிக்காக நான் ஏன் வாரணாசி வர வேண்டும் என கூறினார். அன்றிலிருந்து மானமுள்ள இந்த அண்ணாமலை கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமியை எப்போதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. 2019 தவிர்க்கிறார்ல, எதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் நீங்க கூட்டணியில இருக்கீங்க? 21 ஆகஸ்ட் 2025 கட்சியில கட்சியிலே அப்பதான் சேர்றாரு. அப்ப மோடிக்கு வந்து பிரதமர் வேட்பாளருக்கு வாரணாசியில இவர் கூட அந்த சமயம் அவருக்கு தகவல் சொல்லி இருக்குல்ல, அதுக்கப்புறம் கூட்டணியில இருந்தாரு. இல்லைங்க, இல்லை 2021 வந்து இவங்க சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறாங்க அவங்க. ஓகே, அதில் வந்து இந்த சினர்ஜி ஒர்க் அவுட் ஆகலை 2014. இந்த வார்த்தையை நான் சொல்கிறேங்க, அன்றிலிருந்து மானமுள்ள இந்த அண்ணாமலை கூட்டணிக்காக கூட எடப்பாடி பழனிசாமியை எப்போதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. எப்போ சொல்லிட்டு 3 வருஷம் கூட்டணியில் இருக்கலாம். அந்த அதை கூட்டணி பொருந்தா கூட்டணின்னா இல்லையா, சரி ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அனுபவம், சரி அனுபவம் அவருக்கு இல்லை, தமிழிசே சொல்கிறாங்க எனக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு இல்லைன்றீங்க. அதனால வந்து எஸ் கிவன் ரெஸ்பெக்ட் டு ஆல் த பீப்புள். ஓகே, அந்த அனுபவம் வரும்போது அந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு படிப்பணியாக இருக்க மாட்டேங்குது, ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு தீர்மானிக்கிறார். அப்புறமா தான் சொல்றாங்க ஏடிஎம்கே கூட போனா நமக்கு வந்து வாய்ப்பு கிடையாது தமிழகத்துல, தனித்து தான் நிக்கணும் அப்படின்றாங்க. தனித்து நின்னதுக்கான குரோத் தான் சரி, அதாவது மோடிக்கு தெரியாதாங்க. இப்ப நீங்க எனக்கு 2 சீட் கொடுத்து 4 சீட் கொடுத்தா எனக்கு வரவேற்க தான் செய்வேன். ஒரே நிமிஷம், இந்த கேள்வியை நான் பல முறை கேட்டுட்டேன். நான் என்ன சொல்றேன், 2004 வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் வென்ற எம்பிக்கள் எண்ணிக்கை 1-1. அதுவும் 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அதை ஜெயிச்சு காட்டினாரு. இப்போ அண்ணாமலை ஜெயிக்க முடியல. இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம், 2000 அண்ணாமலை காரணம் கிடையாது, அதுக்கு முன்னாடி உள்ளதே நான் சொல்லி. 2001 திமுக பாஜக கூட்டணியில் 4 சட்டமன்ற தொகுதி பாஜக ஜெயிச்சு,
இருபது வருஷம் கழிச்சு அதிமுக கூட்டணி வச்சு அங்கேயும் நாலு தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப கட்சியினுடைய வளர்ச்சின்னு சொல்லி நீங்க என்ன நீங்க கிளைம் பண்ண முடியும்? அதான் நம்ம வளர்ச்சின்னு நினைக்கிறது வந்து நம்ம நினைக்கிறது வந்து சீட்டா இருந்தா தான் வளர்ச்சி நம்ம நினைக்கிறோம். டெஃபினட்டா சார், நம்ம நினைக்கிறது இல்ல, டெஃபினட்டா அதுதான். அப்படி இல்ல, ஆனா மோடி அண்ட் அமித்ஷாவோட திட்டம் வேற மாதிரி இருக்குது. அவங்க வந்து வாக்கு சதவீதம் வளர்ந்தா போறோம், வாக்கு எண்ணிக்கை வளர்ந்தா போறோம், என்னைக்காவது ஒரு நாள் இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்குள்ள 26 to 31 சீட்டா கன்வெர்ட் ஆகும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதான் நம்ம தான் வந்து சீட்டு வரல அதனால அண்ணாமலை தோத்துட்டாரு அப்படின்றோம். அண்ணாமலை தோத்துட்டாருங்கிறதெல்லாம் நான் சொல்லல, நீங்க அது கட்சி வளரல. நான் சொல்ல போறோம், எல்லாரும் சொல்ல போறோம், அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. இல்ல இல்ல, ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ், அதாவது சீட்டு வின்னாதான் வந்து இங்க பிஜேபி வளர்ந்து இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா மேல உள்ளவங்களுக்கு வந்து இல்ல, வாக்குகள் வந்தாலும் போறோம், நமக்கு அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகள் வெற்றி கொஞ்சம் வெயிட் பண்ணி வெற்றி பெறுவோம்ன்றாங்க. ஓகே.